फ्रेंड्स இந்த வீடியோல அக்டோபர் 15 ஆம் தேதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவின் 89வது பிறந்தநாளில் அவருடைய அரிய 89 புகைப்படங்களை அவரின் நினைவலைவுகளாக பார்க்கலாம் வாங்க. நவ நண்பர்களே, இந்தியா 2020 என்ற திட்டம் பொருளாதார வளர்ச்சியை 10%க்கு உயர்த்தி அதை நிலையில் நிறுத்த வழிவகை செய்யும் திட்டமாகும். அப்படி செய்யப்படுமையானால் வறுமையில் வாடும் 30% மக்கள், மோர் தேன் 30% மக்களை அதிலிருந்து விடுவித்து மேல்தட்டிற்கு கொண்டு வந்து வேலைவாய்ப்பை பெருக்கி தனிநபர் வருமானத்தை உயர்த்தி விவசாயத்தை பெருக்கி தொழில் வளர்ச்சியை உருவாக்கி கல்வி மற்றும் ஆராய்ச்சி மருத்துவம் தண்ணீர் எரிசக்தி நதிநீர் இணைப்பு நகர்ப்புற வசதிகளை கிராமப்புறங்களுக்கு அளித்து ஒருங்கிணைத்த நீதித வசதிகளை கிராமப்புறத்துக்கு தேவையான பன்முக பொருளாதார வளர்ச்சியை அடைந்து சமூக பொருளாதார வேறுபாடற்ற ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக மாற்ற முடியும் இந்தியாவை. இன்றைக்கு நாட்டில் தொடர்ந்து வரும் மத்திய அரசுகளும் பல்வேறு மாநிலங்களும் இந்த லட்சியத்தை அடைய முயற்சித்து வருகிறது. அவசியம் அதை செய்ய வேண்டும். அது மட்டும் போதாது, நம் இளைய சமுதாயம் யங் பீப்புள் நம்பிக்கையுடன் உழைத்தால் தேவையான தகுதித்திறனை வளர்த்து கொண்டால் இந்திய பொருளாதார வளர்ச்சி பெறும். இந்தியா வளர்ந்த நாடாக மாறும். எப்படி 2020 இந்தியா ஒரு வளமான நாடாக மாறுவேன் என்ற எண்ணத்தை நான் பாராளுமன்றத்தில் உரையாடும் போது தெரிவித்திருக்கிறேன். உங்கள் சிந்தனை ஒன்றுபட்டால், செயல் ஒன்றுபட்டால் 2020 லட்சியம் நிறைவேறும். அதை உங்களில் பகிர்ந்து கொள்கிறேன். சில பாயிண்ட்ஸ். கிராமத்திற்கும் நகரத்திற்கும் இடைப்பட்ட சமூக பொருளாதார இடைவெளி குறைந்த நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். சுத்தமான தண்ணீர், அனைவருக்கும் தேவையான எரிசக்தி, எல்லோருக்கும் சமமாக கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். விவசாயம், தொழில் மற்றும் சேவைத்துறையில் ஒருங்கிணைந்து முன்னேற்ற பாதைக்கு மக்களை அழைத்து சென்று நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். பண்பாடு நிறைந்த கல்வி, சமூக பொருளாதார வேறுபாட்டை மீறி அனைவருக்கும் கிடைக்கும் நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். விஞ்ஞானிகளும் அறிவார்ந்த வல்லுநர்களும் தொழில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த நாடாக ஏற்ற ஒரு நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும். வறுமை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு கல்லாமை களையப்பட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு சமுதாயத்தில் இருக்கும் யாரும் நாம் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம் என்றமே இல்லாத நாடாக நம் நாட்டை மாற்ற வேண்டும். தெல்ல தெளிவாக இவர் எடுத்துரைத்த இக்கருத்துக்களிலிருந்து இந்தியாவை மேம்படுத்த வேண்டும் என்று இவருக்கிருந்த ஆவலை எடுத்து காட்டுகிறது. கலாம் ஐயா சொல்வதற்கறிய பல புகழார பெயர்களால் பாராட்டி அழைக்கப்பட்டவர். ஆனாலும் இவர் மக்களின் பிரதிநிதியாக நம்மிடையே வாழ்ந்தவர். இவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்ற பெருமை சொல்லலாம். ஆட்டோக்காரர் என்ற வார்த்தையை பரிந்துரைத்து எல்லோரையும் சிந்திக்க வைத்த மனிதநேயம் மிக்க நல்ல உள்ளம் படைத்தவர். கோடானு கோடி மக்களின் இதயத்தில் இவருடைய இழப்பு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இயற்கை முன்பு நாம் ஏதும் செய்ய இயலாது என தெரிந்தும் திரும்பவும் வரவேண்டும் என்று நினைத்தவர்களின் பட்டியலில் கலாம் ஐயா முதலாமவர். இவரின் நேசமிகு தோற்றம், ஊக்கமிக்க கருத்துக்கள், அன்பான பேச்சு, குறிப்பாக இவர் வாழ்ந்த எளிய வாழ்க்கை இவற்றையெல்லாம் விட தன்னலமற்ற மாமனிதராக நம்மிடையே வளம் வந்தவர். மக்களின் பிரதிநிதியாக இவர் கண்ட கனவை செயல்வடிவில் முழுமையாக்குவது ஒவ்வொருவரின் கடமையாகும் என்ற எதிர்பார்ப்போடு நன்றி கூர்ந்து இப்பதிவை முடித்துக் கொள்கிறேன்.